நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம், நல்ல நேரம். நாங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகள், ஆன்மீக தகவல், ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவா நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக பார்த்து ஷேர் பண்ணி நிறையா விஷயங்கள் அவள் வீட்டில் பயன்படுத்தி நல்ல மாற்றங்கள் பற்றி சொல்கிறா. அது மட்டும் இல்லாத வெளிநாடுகளுக்கு நம்ம போய் அதற்குண்டான பலாபலன்கள் நிறையா வீடு ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்த்து அதன் மூலமாக திருப்தி அடைஞ்சாலும் ஏராளமான பேர் இருந்துருக்கா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எந்த இடத்துக்கு போகும்பொழுதும், சார் நீங்கள் ஆன்மீக தகவல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களை சொல்லிட்டு இருக்கேன், மேலும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும், இந்த மந்திரம் எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். ஆன்மீக தகவலுக்காக காத்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இப்போ பஞ்சாங்க குறிப்பில் இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 4/12/2018 விளம்பி வருடம், கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி துவாதசி, மதியம் 1:16 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், பிரதோஷ நன்னாள். நிறையா சிவாலயங்களில், உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய, நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். தோஷங்கள் போக பிரதோஷ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லுவாள். யார் யார் வேண்டாலோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற ஒரு ரூபமாக காட்சியளிக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். பரபிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரர் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதேங்கிறா. இந்த பிரம்மனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், பிரம்மஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய பரமேஸ்வரரை தீட்சண்யமான தரிசனத்தினால பார்த்து பயன்பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தன்று சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்து, அந்த சிவபெருமானுடைய வழிபாட்டோட சிவப்பிரசாதம்னு சொல்லக்கூடிய அந்த திருநீர், அந்த திருநீற்றோட மகிமை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மந்திரமாவது நீருன்னு சொல்கிறா. வானவர் காண்பது நீர், சுந்தரமாவது நீர், தெளிக்கப்படுவது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களில் திருநீற்று பதிகத்தில் திருநீரை பற்றி நால்வர் பெருமக்களும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கா. திருநீற்றோட மகிமை அவ்வளோ விசேஷமான மகிமை. அந்த திருநீரை நெற்று நிறையா தலை தூக்கி இற்று எம்பெருமானை மனதார வழிபடக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம், பிரதோஷ தினம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு சுவாதி நட்சத்திரம், விசேஷகரமான ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு அம்பிகைக்குரியது. ஆக சிவ பார்வதியோடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்ற அற்புதமான நன்னாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி வணங்கி பிரத்யேகமாக உங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடிய அற்புதமான நாள். நிறைய காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக செயல்படுவேல், அனுகூல்யமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் புதிய இடங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகளும் மனசில் தோணும். நிறைய தடைகள் இருந்தவாளுக்கெல்லாம் தடைகள் போய் நன்மை பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கும், மருத்துவ சிகிச்சை ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கும் உடல் ஆரோக்கியம் கூடி வரும். சில நேரங்கள் வெளியில் எங்கேயும் போகும்போது சற்று கவனமாக போய்க்கிறது நல்லது. நிறைய திருஷ்டிகள் இருக்குது, அதனால் அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான திருஷ்டிகள் இருக்குது. அதனால் இந்த திருஷ்டிகளை போக்கிக்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். புதிய தொழில்கள், மனசில் தோணக்கூடிய சிந்தனைகள், நல்ல முன்னேற்றத்தை தரும் தாய் தந்தையருடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய வரவுகள் வரும்போது மன திருப்தியும் மன சந்தோஷமும் இருக்கும். செலவாகும் போது ஐயோ செலவாகிறதேன்னு சொல்ற அளவுக்கு இருந்துருக்கும். இன்னைக்கு வரவுகளும் செலவுகளும் சரிசமமா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சில நேரங்கள் மனசுல தோணக்கூடிய காரியங்கள்லாம் நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெரியசா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்பமா முடிச்சிருவேல். அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடும். தடையொர்க்க விஷயங்கள்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம், சகோதர சகோதரர், கணவன் மனைவி, தாய் தந்தையர் வாளுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். மாலைக்கு மேல ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றிகளை தரும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்பந்தமான உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். படிப்பு முடித்தோடனே வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு வழிபாடு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பும் நல்ல மனிதர்களுடைய பாராட்டுதலும் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். உண்மையா மனதார வாழ்த்துறவாளை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். சில நேரங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வெளியில எங்கேயும் போகாது இருக்கிறது. இல்லை யாராவது ஏதாவது பேசிட்டானா அதை பத்தியே யோசிச்சு உட்காந்துருக்காது. முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பிரச்சனைனாலும் வெளியில போய் 4 பேர்த்த சந்திச்சு பேசும்போது மன திருப்தியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். நல்ல புகழ்பெற்ற மனிதர்களை சந்தித்து அவ வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நம்மளுக்கும் நல்ல மாற்றமா இருக்கணும். அவ நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கா, நிச்சயமா நம்ம சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொழில் ரீதியா பல திட்டங்களை வகுத்து அந்த திட்டத்துக்குண்டான ஆட்களை திரட்டி நல்ல முன்னேற்றம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். உங்கள் திட்டங்கள்லாம் செயல்படுறதுக்குண்டான வெற்றிகரமான செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை தரக்கூடியதா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவம் வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு போடுறதுக்கு ஒரு தீய அனுபவங்கள் கூட ஒரு வெற்றி பெறக்குள்ள வழிபாட்டுகளாக இருந்துருக்கும்னு சொல்ல. ஆக இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குறைகளை தீர்க்கக்கூடிய துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய நண்பர்களை சேர்த்துப்பில் அதுக்கப்புறம் திடீர்னு கோபம் தொடுத்துனா பகையும் சேர்த்துப்பேன். அதனால நல்லது கெட்டது பார்த்து பேசிக்கிறது நல்லது. யதார்த்தமா நம்ம கூட நன்னா பேசிட்டு இருக்கவாள கோவிச்சுக்கிறது யதார்த்த விஷயங்கள் தான். அந்த கோபத்தை புரிந்து கொள்ற அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். ஆக சட்டுனா வாட்ட கோவிச்சுக்கும் போது திருப்பி பகைமையை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல விஷயத்துக்காக கோவிச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை செய்யற இடத்துல எல்லாத்தையும் அன்னோன்யமா பழகி சாதாரணமா இருந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மன கெடுபடுகளை விட்டு கொடுத்து தளர்த்து கொடுக்கறது நல்லது. யாரையும் நம்ம எழுத்து பேசினா முடிஞ்ச அளவுக்கு அவ வந்து பேசிட்டுன்னு வெயிட் பண்ணாம நீங்க போய் அவட்ட யதார்த்தமா பேசிக்க நல்ல பலன்கள் இருக்கும். விட்டு போன படிப்பு திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவா, டெய்லரிங் படிச்சவா, அதே மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அட்வொகேட்டா இருந்திருக்கிறவா, ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் புதிய 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 நண்பர்கள் மூலமான நல்ல வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டானதா இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வண்டி வாகனத்துல வேகமா போறது குறைச்சுக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு அம்சம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ஸ்ரீராமநாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். நிறைய காரியங்கள் வெற்றிகரமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்குண்டானதா இருக்கும். விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவா, ஐடி படிச்சவாளுக்கும் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள் வீட்டுல தந்தை தாய் அவள் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்தவாளுக்கு ஆரோக்கியம் கூடி வரும். ரொம்ப வயசானவா ரொம்ப முடியலன்னு இருந்தவாளை கூட இருந்து கவனித்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் அவளுடைய மருத்துவ உதவிகளுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செலவுகளையும் செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்னைக்கு மனசுல நினைச்சக்கூடிய காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும். சின்ன சின்ன பிரச்சனைக்காக நேரத்தையும் மனசையும் ஒதுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் நகைச்சுவையா பேசி பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சு திறமைகள்ல எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியும் நிம்மதியும் தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்க எடுத்து செய்வீர்கள். உதவின்னு நீங்க யார்ட்டேனும் போய் நின்னல் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள் அவ மூலமான சாதிகள் சில நேரம் அவ மூலமான உதவிகள் கிடைக்காம இருந்துட்டு இருக்கும். அதனால என்னடா நம்ம கேட்கும் போது நமக்கிட்ட கேட்கும்போது உடனே செஞ்சோம். இப்ப நம்ம கேட்கும்போது அவளுடைய குணத்தை காண்பிக்கிறாளேங்கிற எண்ணம், அவளுடைய சுச்சுவேஷன் என்னமோ, நம்மளுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்துருப்பா. இருப்பினும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய காரியங்கள்லாம் மனசுல தோன்றது, வெற்றிகள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். முந்தியெல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சா சட்டுன்னு ஆயிடும். இப்போ என்னமோ நிதானமாக தான் ஒவ்வொரு காரியம் ஆகிறதுங்கிற மன கசப்புகளில் சில நேரம் இருப்பில் இருந்தாலும் இறைவனுடைய வழிபாட்டின் மூலமா அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியம் அமோக பலன்களை தரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள், குறைபாடுகள் தீரும். கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. மன திருப்தி அளிக்கும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். அதனால ஒருத்தர் பெருசா, நீ பெருசா, நான் பெருசா, உங்க வீடு பெருசா, எங்க வீடு பெருசா, என் அண்ணன் பெருசா, உங்க அண்ணன் பெருசான்னு அதை பத்தி கவலைப்பட்டு பேசி ஒரு காரியம் கிடையாது. இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் இவா நமக்கு ஒத்தே வராதுன்னு சொன்னா கடைசியில் அவா கூட தான் திருப்பி பேசின்னு இருப்பேன். சில நேரங்கள் ஒத்து வரும்னு நினைச்சுட்டு இருக்கவா கூட விலகி போய் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஹெல்ப் பண்றவாலாம் உங்ககிட்ட எதுன்னு எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதனால சூக்ஷமா பழிக்கிறது, பார்த்து பழகிக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அமோகமான பலன்கள் இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக 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 செய்யறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். ஜோதிஷ் சாஸ்திர ரீதியா இருக்கக்கூடிய நம்பிக்கை, தெய்வீக வழிபாட்டுல இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கும் துணை நிற்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அனுபவப்பட்டு அப்பா என்னடா அடுத்த பிறவியே வேண்டாம், இந்த பிறவில இவ்வளோ அனுபவங்களான்னு நிறைய யோசனை பண்ணிட்டு இருப்பில் என்னைக்கும் போல இன்னைக்கும் காரியம் நடக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நிறைய விஷயங்கள்ல நன்மையான விஷயங்களாக அமையும். சில பெரியவர்களை, பெற்றவங்களை, எல்லா மூதாதையர்கள், இழந்தவங்க, அதாவது இவா இருந்திருந்தா எனக்கு நன்னா இருக்கும்னா அவளுடைய மனசுல இருக்கும், அவளுடைய பிரசன்ஸ் மனசார இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுக்கும். கனவுகள், பெரியவங்களுடைய கனவுகள், வயசானவாளுடைய கனவுகள், இந்த மாதிரி கனவுகள்லாம் இன்றைய தினத்துல காணக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயத்துல உங்களுக்கு கூட இருந்து உதவி புரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. நிறைய விஷயங்களை நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்துல அன்னோன்யம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தைகளுக்காக சில விஷயத்தை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான தினம். மேல் முன்னேற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். வயசானவாளை கூட இருந்து கவனித்துக்கிறது, அவளுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். விரயத்துல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்குண்டான சுகமான அனுபவங்கள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, பெருமை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா மன திருப்தியும் பெருமையும் கூடி வரக்கூடியதாக, மனசுல ஒரு நிம்மதியான அனுபவங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை சந்திக்கும் பொழுது அவ ஏதேனும் உதவிகள் சொல்லும் பொழுது அவ உதவிக்கு ஏற்றாற்பட உங்களால முடிஞ்சதோ இல்லையோ நீங்க முடிந்த வரைக்கும் அவளுக்கு உதவி செய்து அவங்க காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரத்தை நிறைய விஷயங்களுக்காக செயல்படுத்துவேன், அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய தீசஸ் சப்மிட் பண்ணி அதன் மூலமாக நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல 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 நண்பர்களோட சேர்ந்து நிறைய காரியங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் ஏதேனும் விஷயத்த மனசுல நினைச்சுண்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால நிறைய பாஸ்ட்டை பத்தி யோசிக்கப்படாது. இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி சிந்திச்சா நிச்சயம் வெற்றிகள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். சில யதார்த்த பயங்கள் மனசுல இருக்கும். இறைவனுடைய வழிபாட்டின் மூலமா பயத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய சிக்கல் இருந்த விஷயத்தெல்லாம் பேசி தீர்த்து செயல்பாட்டுகள்ல தீர்க்கறதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டமா நினைச்ச விஷயங்கிறத ரொம்ப சுலபமா முடிச்சுடுவேன். அது பெருசா யோசிக்க 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 தான் அந்த பயங்கள் இருந்துட்டு இருக்கும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு பெரிய கல்ல தூரத்துல இருந்து பார்த்தா சின்னதா தெரியும், பக்கத்துல சின்ன கல்லை வச்சா கூட பெருசா தெரியும்னு சொல்லுவார். அது மாதிரி கவலைகளை ரொம்ப யோசிக்க 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 பெருசா தெரியும். கவலையே பட வேண்டாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், நீங்க என்னென்ன விஷயங்கள் நினைச்சிருக்கலோ அது அப்படியே நடந்துடும். அதனால கவலைப்படங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொன்னா போதும். அந்த நாமத்தின் மூலமா பல காரியங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாறிவிடும். அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றிகரமான பலன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல மகர ராசி என்பர்கள் பெண்கள் பார்த்துட்டோம்னா டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம், எஜுகேஷன் சம்பந்தமா ஏதேனும் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்றது நல்லது. சில நேரங்களில் யதார்த்த கோபங்கள் தடைகள் ஏற்பட்டும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப தீர்ந்துடும். சக்சஸ்ஃபுல்லா எல்லா காரியமும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவ சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கிறவா, இன்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். மனசுல நிம்மதிகள் தேடி வரும். நிறைய விஷயங்கள்ல கனவுகள் கண்டதெல்லாம் பலிதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும். யாரோ ஒருத்தர் நமக்கு துணை இருக்கிற மாதிரியே இருக்கு, 10 ஆள் பலம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, வேற யாரும் கிடையாது. தெய்வீக வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் சாதித்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு பிரபல்யமாகவும் பல விஷயங்கள்ல நீங்க முன்னிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இனிமே நடக்கும். அதுக்காக பொறுமை மட்டும் காத்திருந்தா போதும். கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைய தினத்துல செல்வ செழிப்பு கூடி வரும். நினைக்காத ஒரு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குன்னு பணவரவு வருதுன்னு பேசாம இருந்தா ஒரு காரியம் நடக்காது. முயற்சிகள் இருந்தா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். பாசிட்டிவான திங்கிங் மனசுல நினைச்சு 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 அந்த பாசிட்டிவான விஷயமே உங்களுக்கு பல விஷயத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். சில ஆதாயங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முடிந்த வரைக்கும் எல்லா காரியங்களும் முன்னின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமான சூழ்நிலைகள் மாறி நன்மையான சூழ்நிலைகள் மாறி வரும். பாசிட்டிவான சில விஷயங்கள் கூடி வரத்துக்குண்டான திருமண பலன்கள் நல்ல பலன்களாக வரக்கூடியதா. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய. சில நேரங்களில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் இனிமே மாறி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டமாக சில காரியங்கள் நடக்கும். பெரியவங்க விஷயத்துல ரொம்ப வயசானவங்க இருந்தா கூடமான இருந்து கவனித்துக்கிறது நல்லது. மீனராசி என்பர்களுக்கு பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் நன்மையை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய செய்திகள். சார் எங்க போனாலும் சார் உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயத்தை பத்தி சொல்றேன். வெளிநாடுல இருந்து நிறைய நபர்கள், துபாயில இருந்து, மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து நிறைய நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன் சார், இதை பற்றி சந்தேகங்கள் இருக்குன்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கா. மேலும் யூடியூப்ல வரக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் நம்ம அங்கேயே நம்ம பதிலும் சொல்கிறோம். என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்குண்டான பதில்களும் சொல்லிட்டு இருக்கோம். கவலையே பட வேண்டாம். இந்த ஆன்மீக தகவல் ஒவ்வொன்றும் ஆத்மார்த்தமாக பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், நிறையா பேர் தெய்வீக வழிபாட்டில் இருக்கிறவா வயசானவா நம்ம சொல்றதை கேட்டிருப்போம். சுவாமி நடமாடுறது, சுவாமி உங்க கூட இருக்கு, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னா, வீட்டில் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னா அதே மாதிரி கல்யாணம் ஆகுது, குழந்தை இந்த நாளில் பிறக்கும்னு சொன்னா அதே மாதிரி பிறந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இறைவன் யாராவது மூலமா சொல்றா. நிறைய பிரச்சனை இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் மூலமா நமக்கு சொன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும்பொழுது நம்மளுக்காக கணவன் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழிகாட்டினா நமக்கு நல்லா இருக்கும். இன்றைய நாள் எனக்கு நல்லா இருக்கணும், எனக்கு செல்வ செழிப்போடு இருக்கணும், விடாத பிரச்சனைகளை என்னை விட்டு போகணும், எனக்கு பிரச்சனை இல்லாத லைஃப் வேணும் அப்படின்னு சொல்றவா எத்தனை பேர் இருப்பா இல்லையா? அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சிரமங்களும் தீர்றதுக்குண்டான அற்புதமான மந்திரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். கார்த்தால 5:30லேருந்து 6 மணிக்குள்ள வீட்டில் கிழக்க பார்த்து விளக்கேற்றி வச்சு, குத்து விளக்கேற்றி வச்சு உட்கார்ந்து சொல்றது ரொம்ப விசேஷம். நித்திய ஞான சுரூபிணி ஒரு விஷயத்துல ஞானத்தை அருளக்கூடிய அம்பிகை, ரொம்ப விசேஷமான அம்பிகை. அந்த அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு நம்மளுடைய ஆதார சக்கரங்களில் மனசை செலுத்திண்டு நல்ல ஆத்மாத்த நித்திய ஞான சுரூபிணிங்கிற மந்திரத்தை நித்திய ஞான சுரூபிணி நித்திய ஞான சுரூபிணி நித்திய ஞான சுரூபிணி நித்திய ஞான சுரூபிணிங்கிற மந்திரத்தை தினம் தினம் சொல்ல சொல்ல யாராவது ஒருத்தர் மூலமான நல்ல செய்திகள் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் பார்த்தோன்னா மனசில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தோணும். எது நடக்கிறதோ நமக்கு சாதகமாக நடக்கும். அதே சமயம் கண்ணுக்கு முன்னாடி தெய்வானுகிரகம் தெய்வ அனுகூல்யத்தை நம்மளால் பார்க்க முடியும். பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும். இந்த மந்திரம் சாதாரணமான மந்திரம் கிடையாது. ஆத்மார்த்தமாக சொல்லும்போது இந்த மந்திரத்துடைய பூர்ணமான பலன்கள் நமக்கு புரியும் தெரியும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னோம். இதை தினம் 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 தொடர்ந்து சொல்கிறது எத்தனைக்கு எத்தனை உருவேற்றமோ அத்தனைக்கு எத்தனை நல்ல பலன் இருக்கும். 20,000 மந்திரம் சொல்லும்போது ஒரு பலனும், அதே மந்திரத்தை 30,000 தடவை சொல்லும்போது இன்னொரு பலன்களும், அதே மந்திரத்தை 1000 முறை சொல்லும்போது இன்னொரு பலன்களும் தரத்துக்குண்டான அற்புதமான மந்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நித்திய ஞான ஸ்வரூபிணி, நித்தியமாக ஞான ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் காட்சியளிப்பால் நல்ல பலன்களை தருவாள்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.